அல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின், நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டீராதீங்க, என்ன ஒரு பாட்டு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. அருமையாக இந்த கொண்டியங்குப்பம் கிராமத்தில் காலையில் உங்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்னுடைய அருமை நண்பர் அன்னியூர் சிவா இங்க, ஆஹா, ஒரு மகிழ்ச்சியான மனுஷர் அவர். அவர் வந்து கூட்டுறவு வங்கியினுடைய பொறுப்பாளராக இருந்த சமயத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை அவர் காலத்தில் செய்தார். அது என்னன்னா, வெறும் பயிர்க்கடன்கள் மட்டும்தான் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற நிலையை மாற்றி அவர்களுக்கு நுகர்வோர் கடன் 25,000 ரூபாயை பெற்றுத்தர வேண்டும் என்ற அந்த ஜிஓவை வாங்கி கொடுத்தவர் நம்ம அன்னியூர் சிவா. அப்பிலிருந்தே தன்னுடைய பணியை தொடங்கியவர். அது மட்டும் இல்ல, கழுத்துல ஒரு தழும்பு இருக்கும் பாருங்க, அந்த தழும்பு வந்து அவருக்கு சுகம் இல்லாம போனதுனால வந்த தழும்பு இல்ல, அல்லது ஏதாவது சண்டையில தகராறுல யாரையோ அடிச்சு பெற்ற தழும்பு இல்ல. மாண்புமிகு எங்களுடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன், உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் விவசாயிகள் சங்க தலைவராக இருந்த பொழுது அந்த விவசாயிகளுக்காக நடைபெற்ற போராட்டத்தில், அவருடைய தலைமையில் போராட்டத்தில் அணிவகுத்த தளபதியாக இருந்தபோது போலீஸ் தடியடியில் பெற்ற காயம்தான் எங்க அன்னியூர் சிவாவின் காதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காயம். விவசாயிகளுக்காக அன்றே அடிபட்ட ஒரு அற்புதமான தியாக செம்மல் தான் என்னுடைய அருமை சகோதரர் அன்னியூர் சிவா. நம்ம ஏதாவது ஒரு நல்லது நடந்தா ஒவ்வொரு சாமியை கூப்பிடுவான், நல்லது நடந்தா முருகா அப்பா அப்படிமா, ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா பெருமாளே அப்படிமா. ஆனா சிவான்னு எப்போ சொல்லுவோம் தெரியுங்களா, ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா சிவா சிவா ஐயோ அப்படிமா. ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால், ஒரு தொண்டன் பாதிக்கப்பட்டால், ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சாதாரண மனிதன் பாதிக்கப்பட்டால், அந்த பாதிப்புக்கு உடனடியாக சென்று உதவுகின்ற ஒரு மனிதர் தான் நம்ம சிவா. அதனால தான் ஆபத்து வர்றப்ப நம்ம சிவா சிவா அப்படின்னு சொல்றான். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க வந்தாலும் சிவா அப்படின்னு கூப்பிடுங்க, அந்த இடத்துல வந்து நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனிதர். அதனால தான் நாங்கள் வந்து திண்டுக்கல்ல இருந்து இன்னைக்கு அவரை ஆதரித்து பேசுறதுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு அவருடைய அந்த அற்புதமான குண அதிசயங்கள் தான் காரணம். இந்த அருமையான பிரச்சாரத்திற்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருப்பவர் எங்க அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவரை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்கள் பள்ளி கல்வித்துறையின் பொற்காலம் என்று முதல்வர் அவர்களால் பாராட்டப்பட்ட அமைச்சர் எங்களுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், பள்ளிக்கூடத்தில் போய் தான் மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி கல்வியை வீட்டுக்கு கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி என்ற புரட்சிகரமான திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த திட்டத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். எல்லா சகோதரிகளும் பார்க்குறாங்க, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, எப்போ பேசி முடிக்க போறாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள்லாம் ஏன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா, எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் இன்னைக்கு சகோதரிகள் தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் டாக்டர் கௌதம் சிகாமணி இங்கே இருக்காங்க. அவர் பாருங்கள், தாடி வளர்த்து சினிமாக்கெல்லாம் போனார்னா வேற யாருமே கதாநாயகனாக இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கார் ஜம்முனு. அவர் ஏதோ இப்போ 4 பேர் பிழைக்கணுங்கிறதுக்காக சினிமாவுக்கு போகாமல் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான எளிமையான ஒரு மனிதர். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரே பொம்பளை பிள்ளையாக பிறந்ததை கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு. அந்த பிள்ளை அவங்க புருஷன்ட்ட போய் கேட்குது, ஏங்க ஒரே பொம்பளை பிள்ளையாக பிறந்தேன், எங்கள் அப்பாவுக்கு சவிக்கமில்ல, போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். ஏ போடி, உங்கள் அப்பாவெல்லாம் பார்க்க போக முடியாது,
போகக்கூடாது, நான் சொல்றப்பத்தான் நீ போனவன், அங்க ரொம்ப முடியலங்கிறாருங்க. இல்ல போய்தான் ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா போகக்கூடாதுன்றான். இது எப்ப, 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன நடக்குது தெரியுமா, அதே வீட்டுல அந்த பிள்ளை வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஏங்க நான் எங்க அப்பா போய் பாத்துட்டு வர்றேன், வீட்டை பத்திரமா பாத்துக்குங்க, பஸ்ஸுக்கு காசுக்கு என்னடி செய்வ, எங்க அண்ணன் ஸ்டாலின் இலவச பஸ் விட்டுருக்காரு, அதுல போய் நான் எங்க அப்பாவை பாத்துக்கிறேன், உங்க அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டிலு சாத்துக்குடி எல்லாம் வாங்கணுமே, காசுக்கு மாசம் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு அதுல நான் வாங்கிட்டு போறேன். ஒரு பெண்ணை சொந்த காலில் நிற்க வைத்து இந்த அவருக்கு எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் இலவச பஸ் பயணத்தை வழங்கி மாதம் 1000 ரூபாய் உங்கள் கையிலேயே வழங்கிய அந்த தமிழக முதல்வருடைய ஆட்சியில் தான் இன்று நம்ம அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறப் போகிறார் அப்படிங்கிறது நீங்க ஜூலை 13 ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட்டை நீங்க பார்ப்பீங்க. ஒரு அற்புதமான ஒரு மனிதரை வேட்பாளராக நிறுத்திய நம் தமிழக முதல்வர் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என் தம்பி அன்னியூர் சிவா அவர்களுக்கு 1,00,000 வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றி சின்னம், 40-க்கு 40 பெற்று தந்த சின்னம், இந்தியா கூட்டணியை உருவாக்கிய சின்னம், அன்னியூர் சிவாவை வெற்றி பெறப் போகும் சின்னம், வெற்றி சின்னம், தளபதி மு.க. ஸ்டாலினின் சின்னம்.